வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா டால்பின் மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரோ பார்த்திருக்கோம், ஆரோ பிளஸ் யூபி கூட சில இடத்துல பார்த்திருக்கோம். லாரி தண்ணி இல்ல மெட்ரோ வாட்டர் இந்த மாதிரி குடத்துல தான் கிடைக்குது. அந்த தண்ணி நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட், பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணணும், கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி எனக்கு ஒரு மிஷின் வேணும்னா அதுக்கு வந்து எந்த மாதிரி மாடல் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபி மிஷின் தான் அந்த மிஷின். இது எப்படி கொடுத்துருக்காங்க, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம அந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிஷின் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இது வந்து நம்ம டால்ஃபின் மாடலில் பேசிக் டைப் இது. நிறைய டால்பின்ல நிறைய கம்பெனி இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு நம்ம லாரி தண்ணியை ஃபில்டர் பண்ணால் எப்படி, நம்ம வெளியிலேருந்து கிடைக்கிற தண்ணி குடத்தில் கிடைக்கிற தண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பண்ணுறோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிற டியூப் வந்து நார்மலாக நம்ம இந்த டியூப்பை எடுத்து குடத்தில் கீழே ஒரு குடம் வச்சு மிஷின் மாட்டிட்டோம், இல்லை கீழே ஏதாவது ஸ்டூலில் வச்சுட்டுனா இந்த அந்த குடத்துக்குள்ளே எடுத்து இந்த டியூப்பை போட்டுடலாம். இந்த டியூப்பை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது பம்ப் தண்ணி வந்து இழுக்க ஆகிற தண்ணி அதுவாக மிஷின் ஆன் ஆனதுன்னே இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆன் ஆனதுன்னே இழுக்க ஆரம்பிச்சதுன்னா தண்ணி வந்து டைரெக்டாக பம்ப்லேருந்து கார்பன் ஃபில்டருக்கு போகும். கார்பன் ஃபில்டரில் போயிட்டு திரும்ப வந்து செடிமெண்ட் ஃபில்டரில் வரும். செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து வர தண்ணி திரும்பவும் நம்மளுக்கு யூவிக்குள்ளே போகும். யூவிக்குள்ளே போயிட்டு அந்த போஸ்ட் கார்பன் வழியாக திரும்ப நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்குள்ளே வரும். இதுதான் மெத்தடு. இப்போ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலாக இது வந்து நம்ம நல்ல தண்ணிக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்ல தண்ணியில் வந்து சால்ட் இருக்காது, அதே மாதிரி வந்து கலர் கிளர் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வெளியில் வாங்குற தண்ணி, இந்த லாரி தண்ணி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ வாட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்தளவுக்கு கலர் இருக்காது, டஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சால்ட் இருக்காது. அந்த மாதிரி தண்ணிக்கு வந்து நம்ம ஆர்ஓ யூஸ் பண்ண போகல, இது ஒன்று யூவி மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ யூவியில் யூஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபில்டர் செடிமெண்ட் ஃபில்டர்ன்றது வந்து 2 மைக்ரான் ஃபில்டர். இது 2 மைக்ரான் ஃபில்டர்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வரையும் இது வந்து அரெஸ்ட் ஆகிடும். இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட் இருக்கிற கார்பன் தண்ணியில் ஏதாவது பேட் ஸ்மெல்லு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடத்தில் பிடிச்சி வச்சு தண்ணி வந்து 2-3 நாள் இருக்குது, ஏதாவது ஸ்மெல்லு வர மாதிரி இருக்குன்னா அந்த ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. இதுலேருந்து வர தண்ணி யூவி லேம்புக்குள்ளே போகும். யூவி லேம்பு பேக்டீரியா, வைரஸ் இது ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கில் பண்ணும். நம்ம யூவினுடைய ப்ராசஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 100 டிகிரி பாயில் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ஜெம்ஸை கில் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த யூவி ரேஸ் வந்து அந்த தண்ணியில் படும்போது அந்த ஜெம்ஸ் வந்து கில் பண்ணி இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கான தண்ணி இந்த யூவியில் இருக்கிற தண்ணி திரும்ப நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாடலில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் தண்ணி வந்து வேஸ்டேஜே ஆகாது, அப்படியே ஒரு குடம் தண்ணினா அந்த ஒரு குடம் தண்ணியை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் கன்செப்ஷன் வந்து அதிகமாக எடுத்துக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 10 minutes ஃபில் ஆகிடும். மேக்ஸிமம் 5 to 10 minutes வந்து இந்த டேங்க் ஃபில் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு பவர் கன்செப்ஷன் அதிகமாகாது, வேஸ்டேஜ் போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேஸ்டேஜ் இதில் போகவே போகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட்டும் இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் காஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கில் என்ன இருக்குன்னா, ஒன்று நம்மளுக்கு டேஸ்ட் அதே டேஸ்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம குடத்தில் தண்ணி தூக்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதானே தவிர மற்றபடி இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. மெட்ரோ வாட்டருக்காக இல்லை வந்து லாரி தண்ணிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம ஆர்ஓ ப்ளஸ் யூவிக்கு என்ன மாதிரி லைன் கொடுப்பாங்களோ அதே சேம் லைக் லைன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் எப்படி கொடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். 2 அடாப்டர் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மோட்டருக்கான அடாப்டர். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்வி தேவைப்படாது. எஸ்வி தேவை நமக்கு ஏன்னா எஸ்வி நமக்கு டேங்க்லேருந்து வர தண்ணி இருந்தால் தான் வேஸ்ட் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இது எஸ்வி தேவைப்படாதுன்றதுனால நாங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒருவேளை நம்ம எஸ்வி கொடுத்ததுனாலே அப்படியே கொடுத்து கூட ஓடலாம். சம்டைம் வந்து எஸ்வியில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா பம்ப்பு சக் பண்ணும்போது தண்ணி உள்ளே போகாது, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு தான் நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆர்ஓக்கு என்ன ரேஞ்சில் கொடுக்குறோமோ அதே சேம் லைக்கில் தான் யூஎன்ஓ யூவி அடாப்டரில் ரெண்டு லைன் இருக்கும். அது பம்புனுடைய எதில் பம்ப் ஒயர் எதில் கனெக்ட் பண்ணுறோம் அதில் கொடுத்தா போதும். இந்த அடாப்டரை பொறுத்தளவுக்கு யூவி அடாப்டரை பொறுத்தளவுக்கு டிசி அடாப்டர் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவ்வளோவா ப்ராப்ளம் எதுவும் வராது. ஏசி அடாப்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளங்கள் வரும் அதில். அதே மாதிரி இந்த யூவி லாம்ப்பும் கொஞ்சம் லாங் லைஃப் வரும், ஏன்னா டிசி அடாப்டரு பவர் அதிகமாக போயிட்டு ஒரு சில டைமில் ஏசி அடாப்டர் கொடுக்கும்போது பவர் அதிகமாக வரும்போது அந்த அடாப்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூவி லாம்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிப்ஸ் இருக்குது. இந்த யூவி லேம்ப் இது பிலிப்ஸ் கம்பெனி. இது ஓரளவுக்கு பிலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த லேம்பு ரொம்ப ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு சில கம்பெனி யூவி லேம்பு ஒரு கொஞ்ச நாள்லேயே போயிடும். இது வந்து ரொம்ப நாளைக்கு எதிர்பார்க்கலாம். இந்த யூவி லேம்பு நல்ல தண்ணிக்கு யூஸ் பண்ணுறதுனால அது மெம்பரின் கொடுக்கல. மெம்பரின் கொடுத்துன்னா ஆர்ஓ மெத்தட் ஆகிடும். அது ஆர்ஓ மெத்தட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வேஸ்ட் வாட்டர் வரும். இப்போ இதில் வந்து நம்ம அது ஆர்ஓ மெம்பரைன் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு ஆர்ஓ மிஷினில் என்ன வருமோ அதே மெத்தட் தான். ஆர்ஓ மெம்பரைன் மட்டும் இருக்காது, வேஸ்ட் வாட்டர் போகாது, தண்ணி டேஸ்ட் வராது, அதே டேஸ்ட் தான் இருக்கும். பேக்டீரியா வைரஸ் வந்து ரிமூவ் ஆகி கொடுக்கும். அதுதான் இந்த மெத்தடினுடைய ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பக்கெட் பம்ப் வச்சு எடுத்தால் எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.